நீ கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டா கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸ்க்கு கால் பண்ணுங்க 8695444666 உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து ரீச் ஆகியிருக்காங்க. இதுக்கு என்னுடைய மனமார்ந்த எங்களுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது உங்களால் மட்டும்தான் இந்த ஆதரவு, உங்களால் மட்டும்தான் இது பாசிபிள் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறது தான், திரும்பவும் சொல்கிறேன். உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் ஒரு ராசி பலனை புரிஞ்சுக்கணும். ராசி பலன்னா என்ன? ஒவ்வொரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்கள், தினமும் நகரக்கூடிய ஒரு பிளானட் வந்து சந்திரன், வருடத்துக்கு ஒரு முறை குரு, சில நேரங்களில் அதிசார பெயர்ச்சிகள், சனி 2.5 இயர்ஸ் ஒன்ஸ், அண்ட் இந்த கிரகங்களுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப யோகங்கள், பார்வைகள், பரிவர்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த நிகழ்வுகளை தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக டீட்டெயிலாக பிரித்து கொடுக்குறேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆகணும்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பேசிக்காக நீங்கள் ரீட் பண்ணி உங்களுடைய ராசி, லக்னம், உங்களுடைய பிளானட்ஸ்லாம் எப்படி ஃபில் ஆகிருக்கு, என்ன திசா புக்தி நடந்துகிட்ருக்கு, அந்த திசை உங்கள் ஜாதக பிரகாரம் அதாவது உங்களுடைய பேர்த் சார்ட் பிரகாரம் ஒரு யோகமானதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அந்த மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப் தேவைப்பட்டதுன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, டீட்டெயில் ஹாரோஸ்கோப்புக்காக லைஃப் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் பலன் பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, அதில் டீட்டெயிலாக கிளியராக பிளானட்டுடைய டிகிரி வைஸ் எல்லாமே இருக்குது. தசா புக்தி கால்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த பலன் பார்க்கும் பொழுதும் அந்த ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லக்னத்துக்காகவும் ஒரு பலன் பார்க்கலாம், உங்கள் ராசிக்காகவும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக நவம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம். நவம்பர் மாத கும்ப ராசி பலன்கள். கும்பம் என்ன, இது 7 சனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தது நமக்கு ஏதோ மந்தமாக இருக்கே, ரொம்ப ட்ரையாக இருக்கே. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, கால் பண்ணும்போது சொன்னது என்னென்னா, கும்பம் பிஸ்னஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது, ஜாப் கிடையாது, ப்ளஸ் வந்து கும்பமுக்கு வந்து இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் ஆகுது, எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு, இருக்கிறதே நெருக்கடிகளாக வந்துட்டுருக்கு இப்படின்னு நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொன்னதால சொல்கிறேன். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி தான். அந்த சனி 12 இருக்கிறதுனால விரயத்தை உண்டு பண்ணக்கூடிய சனியாக அவர் ஆக்டிவேட் ஆகிடுறார். ஸோ விரயத்தை பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும், சனிக்கு விரையனா சும்மா சொல்லணும், ஒரு ஹெல்த்துக்கு விரயம் பண்ணாக்கா இஷ்டத்துக்கு பண்ணி விட்டுடுவார். ஒரு வீடு வாங்குறீங்க, அதுக்கும் சின்ன பட்ஜெட் போட்டால் பெரிய பட்ஜெட்டில் கொண்டு போகும். ஒரு வாகனம் வாங்கினாலும் இப்படி தான் பண்ணும். ஸோ உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அதை கருதி நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கும் செலவுகள் அதிகமாக போகுது. சின்ன ட்ராவல் பண்ணாலும் ஓவராக செலவாகுது. சொந்தக்காரெல்லாம் கல்யாணம் வச்சுருக்காங்க, அதுக்கு உதவி கேட்குறாங்க, பணம் கொடுக்கணும், கடன் கொடுக்கணும், கடன் வாங்கணும், எல்லாமே செலவு தானே. இதுதான் சனி பண்ணுவார். குரு வேறு இப்போ 12 வரப்போகிறார். இப்போ குரு வந்து 2-11 அதிபன், 12 இன்னும் சொல்ல வேணும், குடும்ப செலவுகள், குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய செலவுகள் குறைக்க முடியாது, தவிர்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவில் வந்துடும். இப்போ சனி குரு கன்ஜெக்ஷன் கும்பத்துக்கு 12 இருக்கிறது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா, விரயங்கள், மனமகிழ்ச்சியோடு சில செலவுகளை பண்ணிவிடுங்க. சுபர் கூட இருக்கிறதுனால சுப செலவுகளாக பண்ணிட்டீங்கன்னா சுபம், அசுப செலவுகளாக இல்லாமல் இருக்க தான தர்மம் பண்ணுங்கள். புதன் சுக்கரன் நல்லா இருக்காங்களா? மெயினான பிளானட் உங்களுக்கு. புதன் வந்து உங்களுக்கு 9, சுக்கரன் 8. இப்போ 8 சுக்கரன் தான் நல்லதா? கும்பமுக்கு 4-9 அதிபன் சுக்கரன், சுகஸ்தானாதிபதி போய் உங்களுக்கு வந்து 8 நீச்ச மாட்டார். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் நவம்பரில் ஹெல்த் கேர் எடுக்கணும், ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருக்கணும், வெஹிக்கிள் எதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதாக இருந்தால் போஸ்ட்போன் பண்ணி செகண்ட் ஹாஃப் ஆஃப் நவம்பரில் தள்ளி போடுங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்றும் அவ்வளோ ஃபேவராக இல்லை, ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி. அடுத்தது சுக்கரன் பொதுவாக 8 இடத்துல கும்பத்துக்கு வந்து மறைந்தால் உங்களுக்கு பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை டேக் கேர் பண்ணணும், குறிப்பாக அம்மாவுடைய ஆரோக்கியம். கும்பத்துக்கு அடிப்படையிலேயே சந்திரனுடைய வீடான கடகம் வந்து 6 வீடாக வந்துடும். ஸோ தாயுடைய எதிர்ப்புகள் இல்லைனா அவங்களுடைய ஆரோக்கியம் இல்லை அவங்களும் நீங்களும் வந்து தேவையில்லாத இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் 2 இருக்க இவர் ஏதாவது நல்லது பண்ணுவாரா? வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் உறவுகள், ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளால் சில ஆதாய பலன்கள் நடக்கும், ஆதரவுகளும் கிடைக்கும், அது செவ்வாயை ஏற்படுத்தும். செவ்வாய் பார்வை வந்து பார்த்திங்கன்னா 5 விழுந்துடும். குடும்ப சொத்து பாகப்பிரிவினைக்கு நல்ல இடம். ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், லேண்டை வாங்கி சும்மா போட்டு வைப்போமே, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் நினச்சிங்கன்னா அதை பண்ணலாம், அதெல்லாம் ஃபேவராக இருக்குது. கரியரில் ஏதாவது மூவ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடலாமா, ஏதாவது ஜாப் எடுத்துடலாமா, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, இதெல்லாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னுடைய கிளியர் பாயிண்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறது, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருஷத்துக்கு
ஒரு தொழில், வேலை, வருமானம், முன்னேற்றம் இந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய கரியர் பிளானட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சில சமயத்தில் நல்ல டிகிரியில் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும், சில சமயத்தில் அட்வர்ஸாக மூவ் பண்ணும். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒன்றும் பேடாக இல்லை. ஸோ பேடாக இல்லையே, அப்போ நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் சனி 12 இருக்குது. சனி 12 இருக்கிறதுனால சனியுடைய பார்வையும் போய் செவ்வாய் மேலே விழும். சில சமயம் உங்களுக்கு அந்த கரியர் ஆஸ்பெக்டில், பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் நல்ல பலன் நடக்கும். ஆனால் சுக்கரன் இட்டில் இருக்கிறதுனாலையும் மற்ற கோள்களுடைய துணை இல்லாததுனால சில இது நடக்கிற மாதிரி போயிட்டு அப்புறம் நடக்காமையும் போகும். ஸோ ஒரு பலன் வந்து ஃபேவராக நடக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்புறம் அன்ஃபேவராக தெரிகிற மாதிரி தெரியுது, ஒரு குழப்பம் பண்ணுறது. இதுலேயும் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிரியும். ஏழரை சனியில் முதல் சுற்றாக இருந்தால் அதிகமான தொல்லைகள், ஒருவேளை இரண்டாம் சுற்றாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைவு. அப்போ ஓவரால் வியூ என்ன, என்னுடைய ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, கும்பம் ஒரு கவனமான செயல், ஒரு அப்சர்வேஷன், மோர் அப்சர்வேஷன், நிதானம். ஏன்னா காற்று ராசி வந்து கும்பம், எப்போவுமே வேகமாக இருப்பாங்க, மண்டை முடிக்கணும், எடுத்தோம்னா முடிச்சிக்காம நம்ம இன்றைக்கி தூங்கக்கூடாது, ஓயக்கூடாதுன்னு சொல்லி அந்த பரபரப்பு இருக்கும். பட் இந்த சமயத்தில் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, நிதானமான முடிவெடுக்கலாம், ஒரு ஸ்லோவாக யோசித்து சிந்தித்து நீங்கள் செயல்படுறது இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஒரு விஷயத்தை வாங்கிறதுக்கு முன்னாடியும், விற்கிறதுக்கு முன்னாடியும், கொடுக்கறதுக்கு முன்னாடியும், எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணும். சரி, ஃபேமிலி மேரேஜ் லைஃப்பில் ஏதாவது இண்டிகேஷன், சுக்கரன் 8 குரு 12 பெருசாக ஒன்றும் இண்டிகேட் ஆகலை. திருமண விஷயங்கள், திருமண பொருத்தங்கள், இல்லை கல்யாண விவகாரங்கள்லாம் இப்போ கும்பத்துக்கு ஒன்றும் அவ்வளோ சாதகமான இடத்துல கிடையாது. ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஃபேமிலியில் தேவையில்லாத சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, காரசார விவாதங்கள் நடந்துகிட்ருக்கு, தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் பிரிவினைகள் மாறி தெரியுது. என்ன பண்ணலாம், ஒரு மூடு பணி அமைதி காக்கிறது தான் நல்லது. மூணு விருதருங்க கும்பத்துக்கு வந்து வேகமாக பேசுறது, வேகமாக பழகிறது, இல்லை ஆற்றலோடு இருக்கிறதுக்கெலாம் பலம் அதிகம். பட் ஸ்லோ ஸ்டடி ப்ராசஸ் தான் பெட்டர். என்னுடைய அட்வைஸாக நான் அதுதான் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, குரு நீச்சம் அடைஞ்சாலும் கூட குரு வந்து ட்ராவலுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுவார். பாகிஸ்தானில் செவ்வாய் இருக்கிறதுனால நினச்ச விஷயங்களை டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராங்காக, நான் இதான் பண்ண போகிறேன், நான் இதான் படிக்க போகிறேன், அதுக்கு இந்த செவ்வாய் வந்து எக்ஸலண்ட்டாக பலன் தரும். குறிப்பாக சாஃப்ட்வேர் ஆர் மெடிசன் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். அதுலேயும் புதன் வந்து கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதனுடைய பொசிஷன் வந்து துலாமில் இருக்கிறதுனால, சுக்கரன் புதனோட இணையறதுனால அதுவும் நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஓவராலாக சனி 12 இருக்கிறதுனால விரயத்தை தருவார். சுபமான விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா கும்பம் கஷ்டங்கள் இல்லாமல், நஷ்டங்கள் இல்லாமல் அழகாக நீங்கள் வந்துடலாம். ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிங்க, ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். குட் லக், பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஒரு பொது பலனை மொத்தமாக ஒரு ஒரு கிரக பெயர்ச்சிகளை வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய பார்வையாளர்கள் இந்த யூடியூபை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த சேனலில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த டீட்டெயிலான அனாலிசிஸ் கொடுக்கும்பொழுது நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிறேன், உங்கள் லக்னம், உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி தான் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை இதில் வந்து ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன்ஸ், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து தெரியணும், நான் கரியரில் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், இல்லை ஜாப் பற்றினா எனக்கு ஒரு டிஸ்கஷன் வேணும், இல்லைனா என்னுடைய மேரேஜை பற்றி வேணும், இல்லை சைல்டு பர்த்தை பற்றி வேணும், இல்லை நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், எனக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன்ஸ்லாம் என்ன, நியூமராலஜி படி நான் நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா நியூமராலஜி படி நான் குழந்தைக்கு நேம் வந்து சூட் பண்ணணும், ப்ளஸ் வாஸ்து செக் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும், அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி என்னோட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசலாம். ப்ளஸ் வந்து நிறைய சர்வீஸ் இதில் கொடுத்துட்ருக்கோம், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் டீட்டெயிலாக ஹெட்லைன்ஸ் டிவியில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ஒவ்வொரு வீடியோ தேவைனா நீங்கள் எடுத்தும் செக் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் சொல்கிறது தான், உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லை, உலகம் ஃபுல்லாக பல ரூபங்கள் பல நாடுகளில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் எழுதணும், இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் கிடையாது, ரொம்ப லாங் பேக் ஊரில் ஒரு எழுதின ஜாதகம் இருக்குது, பட் அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியாது, டிகிரி வைஸ் வேணும், தசாபக்தி கால்குலேஷன் வேணும், அந்த தசாபக்தியில் ஒரு ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, lifehoroscope.in நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கும் நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணலாம். மேரேஜ் மேட்சிங்கும் நீங்கள் ஒரு பேசிக் செக்கிங், அதாவது ஒரு பேசிக்காக அந்த நட்சத்திரங்கள் பொருத்தம் எப்படி இருக்குது, செவ்வாயுடைய பொருத்தம் எப்படி இருக்குது, ஹாரோஸ்கோப் மேட்சிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த lifehoroscope.in பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மீண்டும் ஒரு முறை 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுடைய டீம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.